வணக்கம். குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதியின் 15வது பாடலுக்கு பொருளை புரிந்து கொள்ளலாம். 14வது பாடலிலே நமது அபிராமி பட்டர் தன்னெளியே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. இப்போ தன்னெளியே என்றுதான் ஆரம்பிப்பாரு. என்ன மாதிரி சொல்கின்றார், எதை காண்கின்றார் அப்படிங்கிறத இனி பாடலுக்குள் சென்று அறிந்து கொள்ளலாம். தன்னெளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம், விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிழியே. தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் அப்படின்னு முதல் வரி. நம்ம சென்ற பாடல்ல இந்த பாரில, அதாவது இந்த உலகத்துல அம்பிகையை சந்தித்தாலே எளிதாக என்ன கிடைச்சிரும், தன்னெளி கிடைக்கும் சொல்வார். தன்னெளி என்றால் கருணைன்னு சென்ற பாடல்ல நம்ம ஒரு வார்த்தையில சொல்லியிருப்போம். தன்னெளி அப்படிங்கிறத இன்று கொஞ்சம் தெளிவாகவே சிந்திப்போம். இறைவனின் அருள் கருணையை இரண்டு விதமா சொல்லுவாங்க, ஒன்னு அறக்கருணை, இன்னொன்னு மறக்கருணை, அப்புறம் தனித்துவமா இருக்கிறது தனிப்பெரும் கருணை. இந்த தனிப்பெரும் கருணையை தள்ளி வச்சுமோ அது பெரிய விஷயம். பறக்கருணை மறக்கருணை எடுத்துப்போம். இதுல அறக்கருணை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தன்னெளி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அறக்கருணை அப்படின்னா திருஞான சம்பந்தர் எப்படி அம்பிகையிடம் ஞானப்பாலை அருந்தி அப்படியே அவருக்கு ஞானம் கைவரப்பெற்றாரோ அதுதான் அறக்கருணை. அதுக்கப்புறம் அவர் கை தட்டுனா கை சவப்பாகுதுன்னு பொற்றாலம் வழங்கப்பட்டது, கால் அப்படியே நுந்து நடக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக முத்துச்சிவிகையை கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் அவருக்கு அருள் வழங்கிய திறத்தை அறக்கருணைன்னு சொல்லுவாங்க. இதே இது மறக்கருணை, தன்னுடைய அன்பர்கள் பால் இறைவன் அவருங்க உண்மையான அருள் பாதையில் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக சிற்சில சோதனைகளை கொடுத்து, எப்படி அப்படியே பொன்னை புடத்தில் இட்டால் இன்னும் பொலிவு பெறுமோ அப்படிப்பட்ட பொலிவை அவர்கள் பெறுவதற்காக இறைவன் கருணை செய்வதை மறக்கருணைன்னு சொல்லுவாங்க. திருமூலர் தான் சிவக்கொழுந்து அறக்கருணையும் மறக்கருணையும் புரிவாருங்குவாங்க. ஆனா நம்ம தலை என்ன சொல்றாருன்னா, அம்பிகை அறக்கருணையவே கொடுப்பாங்க. அப்படி எளிதாக கிடைக்கிற அறக்கருணைக்காக பயங்கரமா தவம் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும், சாதாரணமாவே நமக்கு தன்னெளியை கொடுக்கறா. இத தன்னெளி வேணும் அப்படின்னு தவம் செய்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, மண்ணளிக்கும் செல்வம் செல்வமா கிடைக்கும், அதையும் விட மேம்பட்டது. மண்ணளிக்கும் செல்வம்னா என்னது, ஒரு விதையை போடுகிறீர்கள் அது பல மடங்கு உங்களுக்கு பயன் தருது, கரெக்டுங்களா? ஒரே ஒரு நெல்லை விதைத்தால் பூமி மாதா நமக்கு எவ்வளவு நெல் மணிகளை நமக்கு தருகின்றாள். அப்படிப்பட்ட பெரும் செல்வம் மட்டும் இல்லைங்க, மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும். மதிவானவர்கள் எல்லா தேவர்களை விட சில தேவர்களை நம்ம ரொம்ப மதிப்போம், சில தேவர்கள் ரொம்ப அறிவுடையவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அளிக்கின்ற செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ. அது மட்டும் இல்லைங்க, அழியாத முக்தி, முக்தி நிலையை பற்றி சென்ற பாடல்களில் ஒரு பாடல்ல முக்தியை பத்தி நான் சொல்லியிருக்கோம். இப்ப இந்த இதுல வீடு பேரை பத்தி தெரிந்து கொள்ளலாம். வீடு வீடு பேரு அப்படிங்கிறது விடுபெறு அப்படிங்கிறது தான் மறுவி வீடு பேரா மாறி இருக்கணும். அதாவது நமது ஆன்மாவானது இந்த வாடகை வீட்டுல குடியிருக்கு, கரெக்டுங்களா? வாடகை வீட்டில் நாம் இருப்பதற்காக கொடக்குழி, அதாவது வாடகையா என்ன தருகிறோம், உணவை தருகின்றோம். ஆனால் இந்த வீட்டிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா பெரும் பேர் அதுதான். எல்லா ஆன்மாக்களும், நமது சனாதன தர்மத்தில் உதித்த அனைத்து ஆன்மாக்களுமே இந்த வீடு பேரை அடைய வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த வீடு பேருக்காகவே அந்த ஆன்மா அப்படியே முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அழியாத முக்தியும் வீடுமன்றோ, அதையுமே கொடுத்துருவையே. பண்ணளிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிழியே, பண்ணளிக்கும் பண்ணாலே
பாடுதல். அப்படி அதை அழிக்கக்கூடிய சொல் பரிமலை யாமலை பைங்கிழியே அப்படிங்கிறது. இதுல நம்ம நிறைய மறைப்பொருளோட சொல்லியிருப்பாரு. இந்த அம்பிகையின் சொரூபத்தை நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற பாடலிலே இந்த மாதிரி அம்பிகையின் வடிவத்தை வைத்து வேற கண்ணோட்டத்துல நமக்கு அவர் புரிய வைப்பார். இப்ப அவர் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அம்பிகை திருமேனி உருவத்தை தான் நமக்கு சொல்லிட்டே இருக்கார். அதாவது பண்ணளிக்கும் ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பாட்டு பண்ணாலே எப்படி இருக்கும், ஒரு மகிழ்ச்சியா இருக்காது. ஆனால் இங்கே அவ சொல்லக்கூடிய சொல்லே பாடுற மாதிரி இருக்கான். அதுவும் எப்படி, பரிமளம். பரிமளம்னா அது ஒரு நறுமணம். அவ அழக வாய் திறந்து சொல்லக்கூடிய சொல் பரிமளத்தோட பரிமள வாசனையுடன் இருக்கின்றது. யாமலை அப்படின்னா ஷியாமலை அப்படிங்கிறத யாமலைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பசுங்கிழியே அப்படின்னு சொன்னா அவளுடைய உடல் திருமேனியின் நிறத்தையும் சொல்லலாம். ஏன்னா கிளிதான் எப்படி இருக்கும், பச்சை கலரா இருக்கும். இதுல யாமலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு பொருளும் உண்டு, அது ஒரு விதமான கருணீலம். சோ இப்ப அவர் யார சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா நமது மாதங்கியே. மாதங்கி அன்னையை பத்தி தான் உங்ககிட்ட நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவே போட்டிருப்போம், அவதார ஸ்தலத்திற்கு சென்று. அப்படிப்பட்ட யாமலையை குறிக்கின்ற சொற்களை அழகாக வகுத்து அவர் சொல்றதுதான் பண்ணளிக்கும் சொல் பரிமலை யாமலை பைங்கிழியே அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இதை இன்னொரு கண்ணோட்டத்துல பார்ப்போம். இந்த பாடலை அப்படியே கேட்கும் பொழுது எனக்கு ஒருத்தர் தாங்க ஞாபகத்துக்கு வர்றாரு, அவர்தான் காளிதாசர். காளிதாசர் அம்பிகையின் அறக்கருணைக்கு ஆட்பட்டு மிக உயர்ந்த நிலையை அடைவார். இதே பாடலில் வருகின்ற மாதிரியே அப்படியே பிறவியிலேயே மந்த புத்தியுடன் இருந்த அவருக்கு அம்பிகை அருள் புரிந்தவுடன் அவருக்கு வர்ற பாட்டை பாருங்க. மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் மதாளசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீலத்யுதி கோமலாங்கீம் அப்படின்னு அவர் பாடும் பொழுது அவர் காளியா பார்க்கக்கூடிய அம்பிகை அவர் பாட 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 அவருடைய திருமேனியுடைய வடிவமே மாறும். அப்படிப்பட்ட அந்த வடிவத்தை பெற்று அவர் எப்படி இருந்தாருன்னா பாடல சொல்ற மாதிரிதான். இந்த மண்ணுலகில் வாழ்கின்றவரை மிக உயர்ந்த ஒரு நிலையில இருந்தாரு. நிறைய பாடல்களை அவர் பாடியிருக்காரு. அதே மாதிரி அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள்லாம் நிகழ்ந்திருக்கும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உண்மையில் நமது அபிராமி பட்டர் கூறியபடி அம்பிகையின் தன்னெளிக்காக இயல்பாக எளிதாக கிடைக்கக்கூடிய தன்னெளியே நமக்கு நிறைய விஷயத்த பண்ணும். அந்த தன்னெளிக்காக இன்னும் முயலும் பொழுது மேற்சொன்ன எல்லாம் கிடைக்கும். இந்த மண்ணில் இருக்கின்றவரை இதற்குண்டான செல்வத்தை பெறுவோம். பிற்பாடு விண்ணுலகை அடைந்த பிறகு அங்கே உள்ள அருட்செல்வத்தையும் பெற்று அழியா முக்தி மற்றும் வீடு பேரையும் அடைவோம் அப்படிங்கிற மாதிரி பொருள்பட கூறியிருக்கின்றார். இப்ப அவர் எங்க இருக்காரு, கொஞ்சம் கூட்டங்கள் எல்லாம் கடந்து இன்னும் ஒரு நெருக்கத்தில் மாதங்கியை பார்த்த மாதிரி நமக்கு அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். இப்ப அம்பிகையின் மாதங்கு ஸ்வரூபத்தை கண்டவர் அடுத்த பாடலில் யாரை காண்கின்றார், எவ்வாறு இன்னும் நம்ம கிட்ட பல விஷயங்களை பகிரப்போகிறார் அப்படிங்கிறத அடுத்த பாடலில் காணலாம்.